நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் பண்ணுவீங்க, பண்ணீங்களா இல்லையா? அது மட்டும் மொத்த கதையும் எனக்கு எத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது மாதிரி நான் என்ன சொல்றது சொல்லுங்க. த்ரீ டைம்ஸ் எழுதுட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எல்லாமே நோட் பண்ண ஒரு ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கேன். படத்துல என்ன சொல்ல வராங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள் எப்படி இருக்கணும், அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்க லைஃப் எப்படி இருக்கணும்ன்றத சொல்ல வராங்க. புரியல, நல்லாவே இருக்கு. தேங்க் யூ. எல்லாமே சொல்லட்டுங்களா? படம் வந்து என் கதை மாதிரி இருக்கு ப்ரோ, ஓகேங்களா? உண்மையை சொல்கிறேன், என் கதை மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா நான் அவஸ்தப்பட்டேன் ப்ரோ, நான் அவஸ்தப்பட்டேன், லிட்டலாக அவஸ்தப்பட்டேன், ரொம்பவே அவஸ்தப்பட்டேன். கரெக்டாக முடிச்சாங்க, எல்லாமே கரெக்டாக போச்சு. என் வாழ்க்கையில் அப்படி நடக்கலை, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சிங்கிள் டாடிலாம் இல்லை ப்ரோ, அது வேணாமே, அது வேணாமே, புரிஞ்சுங்களா? பக்காவாக இருந்துச்சு, கரெக்டாக முடிச்சாங்க. கவின் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடிச்சாங்க, சூப்பராக நடிச்சாங்க, எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? என்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமானு தெரியல, இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ப்ரோ, ஓகேங்களா? காலகாலமாக எல்லாத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அது எனக்கு தெரியல, இப்போ என்னோட ரிலேட் ஆக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு, நல்ல விஷயந்தான் ப்ரோ. அது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா கூட என்ன இது அப்படின்னா, கடைசியில் வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அது எல்லாரும் ஒரு ஒரு தந்தையுடைய ஒரு லவ்வை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அது பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ நீங்களும் ஒரு தந்தை தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் பண்ணுவீங்க, பண்ணீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. பாதி டிக்கெட் இருக்கா? நான் மொத்த கதையும் ஃபீல் பண்ண ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, மொத்த கதையும் எனக்கு எத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது மாதிரி நான் என்ன சொல்றது சொல்லுங்க. படத்தில் சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் சினிமா அது நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருக்கு. ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. எப்படி சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறாரு, நல்லா இருந்துச்சு அது. ஆ, லவ் லவ் ஆ நல்லா இருந்துச்சு. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாதாரண லவ் மூவியாக பார்க்க முடியாது, பட் ஓவராலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. சாங் எல்லாமே படத்தோட அந்த சீனுக்கு எல்லாமே கரெக்டாக ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, போர் அடிக்கிற மாதிரி சத்தியமாக இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. த்ரீ டைம்ஸ் அழுதுட்டேன். கிளைமேக்ஸஸ் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யா, டோட்டலி.